நான் உன் கூட தான் தூங்க போறேன். நிஜமாவா? ப்ராமிஸ் ப்ராமிஸ். என் மேல வச்சு சத்தியம் பண்ணுங்க. என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. ஸ்ருதி, இதே இவ போட்டோவை ஸ்ருதி உடைச்சிருந்தா அவ வேணும்னே உடைச்சிருப்பான்னு சண்டை போட்டிருப்பீங்கல்ல. அதுவும் வெள்ளிக்கிழமை வேற காது. அதான் தெரியாம போட்டான்னு சொல்றாங்கல்ல. விழுந்து உடைஞ்சது என் பொண்ணோட போட்டோ. அவளுக்கு என்ன நடந்தாலும் இங்க கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நல்லா தெரியும். சரி, பெரியம்மாக்கு பிடிச்ச படத்தை நீ பாடணும். இல்ல, எனக்கு பிடிச்ச படத்தை நான் பாடணும். பெரியம்மா சொன்ன பாட்டு. இல்ல, நான் சொல்லி தர பாட தான் நீ பாடு. இல்ல இல்ல, பெரியம்மா சொல்றத தான் கேக்கணும். இல்ல, நான் சொல்றத தான் பாடு. போங்க. நீ சொல், நீ சொல், யார் சொல்றது கேப்ப? பெரியம்மா. ஆ, ஹாய். திமிரு பத்தியா? பழைய பாட்டு பாடலாமா? எங்க உன் வீட்டுக்காரு? ஸ்ருதிய வாவான்னு கூப்பிட்டது இதுக்கு தானா? எப்படி தனியா நின்னு பேன்னு பாத்துக்கிட்டு இருக்கா பாரு. நான் ஒரு பாட்டு யோசிச்சு வச்சிருக்கேன் பெரியம்மா. சரி, நீ சொல்ற பாட்டே பாடு. என்ன பாட்டு பாடுற? பாடு பாக்கலாம். அவ ஏன் டாடி கூட தூங்குறா மம்மி? நான் தானே தூங்கணும். வா. இவ உங்க பொண்ணு தானே? ஆமா, எங்க பொண்ணு தான். அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சந்தேகமோ இல்ல, வெந்தயமோ இல்ல. இவ உங்க பொண்ணுனா உங்க கூட தூங்க வச்சுக்க வேண்டியதானே? எதுக்காக கார்த்திக் கூட தூங்க விடுறீங்க? இவ ஒண்ணு அவர் பொண்ணு இல்லையே, கொஞ்சம் கொஞ்சம் தூங்க வைக்க. நீங்க இத போய் கார்த்திக் கிட்ட தானே கேக்கணும். ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? அவர்கிட்ட தான் பேசவே முடியலையே. ஆனா ஒரு டைவர்ஸ் டைவர்ஸ்னு சொல்லி பூச்சாட்டையில காட்டுறாரு. அப்புறம் இங்க வந்து கேட்ட மட்டும் நாங்க என்ன சொல்றது? நீங்க என்ன கஷ்டப்படுத்துறத நினைச்சு ஸ்ருதியையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறீங்க. காதம்பரி, ஸ்ருதி யாரும் கஷ்டப்படுத்தல. நீங்க எல்லாம் சொல்லி சொல்லி தான் அவ கஷ்டப்படுறா. ஆரம்பிச்சிட்டாரு அட்வைஸ் ஆறுமுகம். எங்க குழந்தைய எங்களை விட இவருக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. என்னடா? ஒண்ணும் இல்ல. இத வாங்கி வச்ச குடுக்க மறந்துட்டேன். இந்த பொடி. இந்த இது உனக்கு. தேங்க்ஸ் கார்த்திக் சார். என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? அது ஸ்கூல் மியூசிக் காம்படிஷன் பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். காம்படிஷனா? என்ன காம்படிஷன்? யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? அது தெரியல. ஆனா நிறைய ஸ்கூல்ல இருந்து வராங்களா? நிறைய பசங்க கலந்துக்கறாங்க. ஓ, ஸ்ருதி குட்டி நீ இருக்கல? இந்த பாரு, சும்மா காம்படிஷன் தானே போய் நிக்க கூடாது. நல்ல பிராக்டிஸ் பண்ணனும். ஓகே, பெரியப்பா சொல்லி தருவாரு. ஸ்ருதி, நீயும் பெரியப்பா கிட்ட கத்துக்கோ. ரெண்டு பேருக்கும் எப்படி பெரியப்பா சொல்லி தருவாரு? ஏன், அது என்ன பெரிய விஷயமா? நீங்க இவளுக்கு ஜெயிக்கிற மாதிரி சொல்லி தருவீங்க, எனக்கு தோக்குற மாதிரி சொல்லி தருவீங்க. அதே இப்படி அதே இப்படி அப்படி சொல்லி கொடுக்க முடியும். ஹே ஸ்ருதி குட்டி, உன்னோட மிஸ் நீ நல்லா மார்க் எடுக்கணும், இவ எடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்களா? இல்லையே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே சொல்லி கொடுப்பாங்க. மிஸ் அப்படி பண்ண மாட்டாங்க, ஆனா பெரியப்பா அப்படி பண்ணுவாரு. ஸ்ருதி, ஹே அட்ர, உங்க ரெண்டு பேருக்கும் நானே சொல்லி தரேன். எப்படிரா, உங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். நீங்க ரெண்டு பேருமே ஜெயிக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். டாடி உங்களுக்கு? எனக்கும் அதேதான். நீ ஜெயிச்சாலும் சந்தோஷம், சக்தி ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். நான் தான் ஜெயிக்கணும்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, இந்த தடவை நீயே ஜெயிச்சுட்டு போ. டாடிக்கு ரொம்ப சந்தோஷம்டா. அது என்ன கார்த்திக், இந்த தடவை ஜெயிச்சுக்கோ. அப்ப இவ்வளவு நாள் ஸ்ருதி ஜெயிக்கலன்னு குத்தி காட்டுறீங்களா? ஏய், குத்தி காட்டுறதுக்கு இவ யாரோ இல்ல, இவ என்னோட பொண்ணு. சும்மா உங்க அண்ணன் கிட்ட கத்துக்கோன்னு சொல்லி அவர் சக்திக்கு மட்டும் சொல்லி கொடுத்து
இவ ஜெயிக்க கூடாது, அதானே உங்க எண்ணம்? சின்ன குழந்தை இந்த மாதிரி கேட்டா பரவாயில்ல, உன்ன நீ கேக்குறது சகிக்கல. அவள மாதிரி தானே எல்லாரையும் நினைப்பா. உங்க யார் தெய்வம் தேவையில்ல. நீங்க ரெண்டு பேருமே சொல்லி கொடுக்காம என் பொண்ணு இந்த காம்படிஷன்ல வின் பண்ணுவா பாக்குறீங்களா? ஏய், எதுக்கு இந்த வெட்டி பிடிவாத உனக்கு? அதான் இவர் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்றாருல. உங்க தயவுல என் பொண்ணு பாட்டு கத்துக்கிட்டு ஜெயிக்க வேண்டாம். சக்தியும் பாட போகட்டும், ஸ்ருதியும் பாட போகட்டும். சக்திக்கு கார்த்திக் அவரோட அண்ணன் எல்லாரும் பாட்டு சொல்லி கொடுக்கட்டும். ஆனா ஸ்ருதிக்கு யாரும் சொல்லி தர வேண்டாம். ஆனாலும் ஸ்ருதி ஜெயிப்பா, பாக்குறீங்களா? தாராளமா ஜெயிக்கட்டும், சந்தோஷம் தானே? என்ன கார்த்தி, உங்க சக்தி பெரிய பாடகி இல்லைன்னு ஸ்ருதிய வச்சு உங்க மூஞ்சில எல்லாம் நக்கறிய பூசுறேன். சக்தி இந்த இடத்துக்கு வந்தது அவ பாட்டை வச்சுதானே? இவளை விட நல்லா பாடுறது ஸ்ருதி தானே? உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன். காதம்பரி, நடக்கிற கதையை பேசு. என்ன நந்தினி, அவளுக்கு பதில் சொல்றதா நினைச்சுக்கிட்டு ஸ்ருதிய விட்டு கொடுத்து பேசுற? ஐயோ, ஸ்ருதிய நான் விட்டு கொடுக்கலங்க. அவ ஜெயிச்சு எனக்கு சந்தோஷம்தான். அதை ஏன் இவ சக்தி மேல இவ்வளவு வன்மத்தோட சொல்லணும்? ஆமா, வன்மம் தான், தீராத வன்மம். இப்ப சொல்றேன், ஸ்ருதி சக்திய ஜெயிப்பா, சேலஞ்ச் பண்ற. அப்படி ஜெயிச்சா நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல ஜெயிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். பாக்கலாம், யார் ஜெயிச்சா இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, யார் மேல இங்க இருக்கிறவங்களுக்கு கரிசனம் ஜாஸ்தின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸ்ருதி ஜெயிக்கிற அன்னைக்கு சக்தி ஜெயிக்கலனா சிரிக்கிற இந்த முகம் எல்லாம் சோகமா இருந்துச்சு, அப்போ எல்லாருக்கும் இருக்கு. காதம்பரி, ஓம் பிரச்சனைய வேற விதமா டைவர்ட் பண்ணாத, அதனால ஒண்ணு ஆகாது. என்ன பண்றது? உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஸ்ருதி ஒருவேளை சக்தியை ஜெயிச்சிட்டா இதே இடத்துல உங்க மூணு பேரையும் நான் பார்க்கணும். அன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் நீங்க செய்யணும், முடியுமா? நாங்க ஏன் செய்யணும்? இவ ஜெயிக்க கூடாதுன்னு நாங்க யாரும் சொல்லலையே. அதெல்லாம் பேச்சு இல்ல, ஜெயிச்சா பாக்கலான்னு நக்கலா ஒண்ணு சொன்னீங்களே, அதுக்கு கேக்குறேன், ஜெயிச்சா என்ன செய்வீங்களா? நீங்க என்ன சொல்றது? நான் சொல்றேன், நான் சொல்றத நீங்க எல்லாரும் கேக்கணும். நீ ஜெயிச்சிட்டு வந்து பேசு. பேசுற, ஜெயிச்சிட்டு வந்து இதே இடத்துல நின்னு பேசுற. வாடி. ஏன் நந்தினி, அவதான் பேசுறா, நீயும் தேவையில்லாம பேசுற. ஏங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம சக்தி வச்சு அவ சண்டை போடுறா? ஸ்ருதி நமக்கு பெருசுதான், அதுக்காக நான் சக்தியை விட்டு கொடுக்க முடியுமா? ஜெயிச்சுட்டு வந்து பேசிட்டோம், அப்புறம் பாத்துக்கிறேன். பெரியமா சொன்னாங்கல்ல, நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னாங்க.
அந்த பெரியம்மாவுக்கு பைத்தியம். எனக்கு தான் தெரியுமே, சக்தி தான் ஜெயிப்பா, சக்தி தான் எப்பவும் ஜெயிக்கிறா. அவ இதுல கலந்துக்க மாட்டான்னு நினைச்சது தெரியுமா? ஸ்ருதி இதுவரைக்கும் ஜெயிச்சா, இனியும் ஜெயிக்கணும்னு ஒரு அவசியமே இல்லம்மா. அவதான் நல்லா பாடுவாளே கிராண்ட்பா. இந்த தடவை அவ ஜெயிச்சிட்டா ஸ்கூல்ல எல்லாரும் அவளைதான் குட் கேர்ள்னு சொல்லுவாங்க. நான் அப்ப சொன்ன மாதிரி இனிமே நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். சுதிக்குட்டி என்னடா இது, இதுக்கெல்லாம் போய் எழுதுகிட்டு இருக்க? ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்கலாமே. இல்ல கிராண்ட்பா, நான் இதுல ஜெயிச்சிட்டேன். டாடிக்கு என்ன பிடிக்கும்னு நினைச்சேன், ஆனா அவ பாடுறதுதான் டாடிக்கு ரொம்ப பிடிக்குது. அவ ஜெயிச்சா அவளுதானே டாடிக்கு இன்னும் பிடிக்கும். நான் பாவம்ல கிராண்ட்பா. டாடி, நம்ம என்ன செஞ்சாவது இவள ஜெயிக்க வைக்கணும். வேற என்ன மம்மி செய்ய முடியும்? நீ பாடுனா ஜெயிக்கலாம். நீ பாடு, நல்லா பாடு, ஜெயிக்கணும்னு நினைச்சு பாடு. ஆனா அத அவ ரொம்ப நல்லா பாடுறாளே. நீ அதை விட நல்லா பாடணும். வெளியே அந்த நந்தினி எப்படி சிரிச்சா தெரியுமா? சக்திய ஜெயிக்க முடியாதா? ஜெயிக்கணும் டாடி, இந்த தடவை கண்டிப்பா ஜெயிக்கணும். ஸ்ருதி ஜெயிச்சா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்களாம். ஸ்ருதி ஜெயிக்கட்டும். முரளி, நந்தினி, சக்தி மூணு பேரையும் இந்த வீட்டை விட்டே போக சொல்லுவேன். போக வைப்ப. நான் ஜெயிச்சா சக்தி இங்க இருந்து போயிடுவாளா? போக வைக்கணும் ஸ்ருதி. அது மட்டும் இல்ல, அதை வச்சே உங்க அப்பாவோட டிவோர்ஸ் விஷயத்தையும் மாத்தணும். அதுக்கப்புறம் உன்னை வெளியே போக சொல்ல மாட்டாரா? இதெல்லாம் நடக்கணும்னா நீ ஜெயிக்கணும் ஸ்ருதி. மம்மி, நான் ஜெயிக்கிறேன் மம்மி. உன்னோட ஒரு வெற்றி இந்த வீட்டில் பல விஷயங்களை சரி பண்ணும். மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. டாடி, என்னம்மா? ஸ்ருதி கோடனே ஒரு நல்ல மியூசிக் டீச்சரா பாருங்க. அதுக்கு என்ன, பார்த்தலாமே. பெரிய ஆளா இருக்கணும் டாடி. நம்ம ஸ்ருதிய ஜெயிக்க வைக்கிறவங்களா இருக்கணும். இப்பவே கேட்கலாம். சினிமாவில் கார்த்திகோட பெரிய சிங்கர்ஸ் பல பேர் இருக்காங்க. பல பேர் நமக்கு தெரிஞ்சவங்க தான். நான் சொன்னா அவங்களே ஸ்ருதிக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அதெல்லாம் ஸ்ருதி இந்த போட்டியில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் டாடி. இப்போ ஃபுல் டைமா ஸ்ருதி கூடவே இருந்து இவளை ட்ரெயின் பண்ற டீச்சர் தான் வேணும். இவளை ஜெயிக்க வைக்கிறவங்க வேணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். மாலினி, ஹலோ. நான் விஷ்ணுநாத பேசுறேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணோம். எல்லாரும் நல்லா இருக்கும். ஹவ் ஆர் யூ? யா ஃபைன் சார். யா, ஓகே. என் பேத்தி ஸ்ருதிக்கு ஒரு மியூசிக் டீச்சர் வேணும். நல்ல மியூசிக் நாலேஜ் உள்ள வெல் ட்ரெயின்ட் மியூசிக் டீச்சர். ஆமா. கிளாஸ் அரேஞ்ச் பண்ணனுமா இல்ல வீட்டுக்கு வரணுமா சார்? இங்க வீட்டுக்கே வந்து எடுக்கணும். ஓகே சார். டாடி, இங்க வேணாம். டாடி, ஒரு நிமிஷம். ஓகே சார். என்ன, இங்க வேணாம்? இதனால இங்க வேணாம் டாடி. ஏன், அவங்க வரட்டுமே. ஏன், அவங்க இடத்துக்கே நம்ம ஸ்ருதி அனுப்பி விடலாம். ஏன் காது, நீங்க சொல்லுங்க டாடி. ஹலோ. ஆ சார். ஆ மாலினி, பரவாயில்ல, ஹோம் கிளாஸ்லாம் வேண்டாம். நான் ஸ்ருதி அங்கே அனுப்பி வைக்கிறேன்.
ஆனால் அவளுக்கு நீ தனியாக தான் கிளாஸ் எடுக்கணும். ஃப்ளெக்சிபிள் டைமிங்காக இருக்கணும். ஸ்ருதிக்கு மட்டும் கோச்சிங் கொடுத்தா போதும். ஓகே, கூப்பிடுங்க. I'll wait for your call. ஓகே சார். மியூசிக் டீச்சர் கிடைச்சிட்டாங்களா? கிடைச்சிடுவாங்கம்மா. ஆமாம், நீ இருக்கு இங்கே கிளாஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்கிற. ஸ்ருதி இப்படி ட்ரைனிங் எடுக்கிறது தெரிஞ்சா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க. சக்தி எப்படியும் ஜெயிப்பான்னு அவங்க அசால்ட்டா இருக்கணும். ஸ்ருதி நல்ல ட்ரைனிங் எடுக்கணும், அப்பதான் ஸ்ருதி ஜெயிக்க முடியும். நீ சொல்றதும் சரிதான். கிராண்ட்பா, உங்க போன் கொடுங்களேன், நான் பாட்டு பிராக்டிஸ் பண்றேன். ஓ எஸ். டாடி, சக்தியை எப்படியாவது இங்கிருந்து அனுப்பணும். நான் இங்க ஹோல்ட் பண்ணி நிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். இதை நான் விடவே மாட்டேன். பாத்தியா, அழகாதான் இருக்கு. எப்படி மறந்த, எங்க பார்த்தேன் இவங்கள? என்ன பண்ற மேடம், கிளம்பலாமா? சாவிய கொடு. ஏன் மேடம், நீங்க வண்டி ஓட்ட போறீங்களா? சாவிய கொடுன்னு சொன்னேன். என்ன, கிளம்பு. இப்ப போயிட்டு நாளைக்கு வரணுமா மேடம்? நீ இனிமே வரவே வேண்டாம். ஐயோ, என்ன மேடம், வந்த ரெண்டு நாள்ல என்ன திரும்ப போ சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ண மேடம்? வந்த ரெண்டு நாள் ஆச்சு, நீ செஞ்சது எல்லாமே தப்பு. ஐயோ மேடம், நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? வந்தா வந்த வேலையை பார்க்கணும்னு சொன்னேன்ல. ஏன் மேடம், நான் ஒழுங்கா டிரைவ் பண்ணலையா? டிரைவ் மட்டும் பண்ண வேண்டியது தானே. கற்பகத்தை ஏன் பாக்குற? ஐயோ, நான் பார்க்கல மேடம். நீ பார்த்தத நான் பார்க்கலன்னு நினைக்கிறியா? ஐயோ மேடம், முதல்ல நான் அவங்களை ஏன் பார்த்தேன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. பார்த்ததே தப்பு, இதுல ஏன் பார்த்தேன்னு ரீசன் வேற சொல்ல போறியா? இல்ல மேடம், அவங்கள நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான். என்ன சொன்ன? அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு மேடம், அதான். ஆனால் கரெக்டாக நான் எங்கே பார்த்தேன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. எங்கே பார்த்த? அதான் சொன்னேனே மேடம், ஞாபகம் வரல. மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. எங்க பார்த்த? அதான் சொன்னே மேடம், ஞாபகம் வரல. நீ நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. இங்க வந்ததுல இருந்து நான் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், ஆனா எங்க பார்த்தேன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்கள எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனா பழகணுங்க மாதிரியும் தெரியல. கண்டிப்பா அவங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனா இவங்களை முக்கியமா எங்கயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு, அதான் அதான் டக்குன்னு என் மனசுல பளிச்சுன்னு ஒட்டிக்குச்சு. எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா என்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. இவங்க சொந்த ஊரே இதானா? பார்க்கும் போதெல்லாம் அவங்க என்ன முறைக்கிறாங்க. நீ யோசிச்சுக்கிட்டே இரு, விடாத. எப்போவாவது ஞாபகம் வந்துச்சுன்னா, அவங்கள பத்தி தெரிஞ்சா, அவங்கள எங்க பார்த்தேன்னு ஞாபகம் வந்தா என்கிட்ட சொல்லு. ஏன் மேடம், அவங்க உங்க சிஸ்டர் தானே? யாரு ஞாபகம் வந்தா சொல்லுன்னு சொல்றீங்க, ஆனா நான் உங்களை எங்க பார்த்திருக்கேன் மேடம்? இல்ல, அவங்க என் ஓன் சிஸ்டர் இல்ல, சிஸ்டர் மாதிரி. பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக அவங்க ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்காங்க.
அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி பழைய விஷயம் எல்லாம் மறந்து போச்சு. அவங்க யாருன்னு இப்ப அவங்களுக்கே தெரியல. நான் யாரு, என் குடும்பம் எங்க இருக்காங்க, இப்படி ஏதாவது யோசிச்சுட்டே இருக்காங்க. உனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சா நேரம் என்கிட்ட வந்து சொல்லு, அவங்க கிட்ட சொல்லாத. சரி மேடம். உன் மூலியமா அவங்க யாருன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷம். சரிங்க மேடம். நீ விடாம யோசிச்சுட்டே இரு, சரியா? சரிங்க மேடம். ஒரு வாரத்துக்குள்ள மூளையை கசக்கி இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லிடுறேன் மேடம். சாரி, உண்மை தெரியாம திட்டேன். சரிங்க மேடம், கிளம்பலாமா? இல்ல, இந்தா நீ வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுரு, நான் கேப்ல போறேன். சரிங்க மேடம். சரி. உங்கள் ஸ்டார் விஜய்.